ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்டியான மினி ஜாங்கிரி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து அப்படியே இந்த வீடியோ படி நீங்கள் செய்தீங்கன்னா கடைகளில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான மினி ஜாங்கிரி உங்கள் வீட்லேயும் செய்ய முடியும். அவ்வளோ அருமையாக வரும். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் உளுந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து சராசரியாக 200 கிராம் அளவுக்கு இருக்கும். உங்கள் வீட்டில் எந்த கப் இருக்கோ அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகள் அளந்துக்குங்க, சரியானதாக இருக்கும். இப்போ இந்த உளுந்தை ஒரு 3-4 தடவை நல்லா வந்து இந்த மாதிரி அலசிட்டு தண்ணியை விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே நல்லா ஊற விட்டுருங்க. உளுந்து வந்து 2 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கணும். இப்போ 2 மணி நேரம் ஆகிடுச்சு, உளுந்து நல்லா ஊறி வந்திருக்கு. ஒரு மிக்சி ஜாரில் தண்ணியை வந்து நல்லா வடிகட்டிட்டு உளுந்தை வந்து சேர்த்துக்கோங்க. தேவைப்படும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம வடமாவெலாம் அரைப்போம்ல அந்த பதத்துக்கு நல்ல திக்காகவும் இருக்கணும், அதே சமயத்தில் நல்ல நைஸாகவும் இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். மாவு சில சமயங்களில் லைட்டாக தண்ணி ஆயிடுச்சுன்னா ஒன்றும் கவலை கிடையாது, அதுக்கும் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். இப்போ எந்த கப்பால் உளுந்தளந்தீங்களோ அதே கப்பால் 1 கப் கார்ன்ஃப்ளவர், அதாவது சோள மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் இருக்கல்ல, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு நிறம் வேண்டானா நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்திடலாம். இப்போ இந்த மாவை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு விரலை மட்டுமே பயன்படுத்தி ரொட்டேஷன் மோடில் இந்த மாதிரி இப்படி இப்படி சுற்றிக்கிட்டே வரணும். அந்த சேர்த்துருக்கக்கூடிய அந்த கார்ன்ஃப்ளவர் சோள மாவு இருக்குல்ல, அது வந்து அந்த உளுந்து மாவோட நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு நல்லா வந்து ஒரு விப்பிங் க்ரீம் எப்படி இருக்குது, அதாவது ஒரு க்ரீம் பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு இதே மாதிரியே செய்யணும். அதாவது ஒரே சைட்லேயே தான், ஒரே டைரெக்ஷனில் தான் மாவு வந்து நீங்கள் பிசையணும். இது வந்து ஒரு சூப்பரான டிப்ஸு, இதை ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா ஜாங்கிரி ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிடுச்சு, அதனுடைய டெக்ஸ்சர் உங்களுக்கு காமிக்கிறேன். எந்த அளவுக்கு அப்படியே க்ரீம் டெக்ஸ்சருக்கு இருக்குது பாருங்கள். கரண்டியை பயன்படுத்தி இப்படி எடுத்திங்கன்னா மாவு வந்து சட்டுன்னு வந்து விழாது, ஒரு அப்படியே லைட்டாக ஒரு பீக் மாதிரி ஃபார்ம் ஆகுது பாருங்கள், இப்படி இருக்கணும். இதுதான் வந்து சரியான பதம். அடுத்ததான் பைப்பிங் பேக் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். என்கிட்ட இல்லைன்றதுனால எண்ணெய் கவர் இருக்குல்ல, எண்ணெய் கவரில் வந்து உள்ளே வந்து நான் வாஷ்லாம் எதுவும் பண்ணலை, அந்த எண்ணெய் வந்து அப்படியே தான் இருக்குது. இப்போ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே சின்னதாக வந்து ஒரு ஓட்டை போடணும். ரொம்ப வந்து பெரிய ஓட்டையே போட்டுறக்கூடாது, ஒரு மீடியம் சைஸாக இந்த அளவுக்கு தான் இருக்கணும். போட்டுக்கோங்க. இப்போ இதில் மாவு வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அடியில் வந்து ஒரு தட்டு வச்சுட்டு மாவை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு ஒரு டம்ளர் மேலே வச்சுருங்க. இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுத்ததாக ஒரு கடாயில் 2.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது வந்து சராசரியாக 500 கிராம் அளவுக்கு இருக்கும். கூடவே 300 ml அளவுக்கு தண்ணி, அதாவது ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கம்பி பதத்துக்கு வர்ற அளவுக்கு நம்ம இதை வந்து கொதிக்க வைக்கணும். இப்போ பாருங்கள், சக்கரை வந்து கொதிச்சு ஒரு கம்பி பதம் இப்படி பார்க்கணும். 2 விரலை வச்சு நம்ம இப்படி தொட்டு பார்த்தோன்னா லைட்டாக ஒரு கம்பி போல் சின்னதாக அப்படியே உடனே வந்து ஃபார்ம் ஆகி உடஞ்சி போயிடும், அதுதான் வந்து ஒரு கம்பி பதம். இது இப்போ அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அடுத்ததாக எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா மிதமான சூட்டில் இருக்குது. எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். ஸ்டவ்வும் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து போட்ட உடனே என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா கருகி போன மாதிரி ஆகிடும். இன்னொன்று, உங்களுக்கு போடவே வராது, அப்படியே பிரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா. எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு உங்களால் கம்மியான சூட்டில் வச்சு பண்ண முடியுமோ அப்போ தான் இந்த ரெசிபி பர்ஃபெக்டாக வரும். இப்போ பாருங்கள் போடுறதுக்கு எவ்வளோ அழகாக வருதுன்னு சொல்லிட்டு. சில சமயங்களில் 1 ஜாங்கிரி 2 ஜாங்கிரி மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைட்டாக வந்து எண்ணெய் கொஞ்சம் சூடாகும் போது பார்த்திங்கன்னா பிரியும், நல்லா தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி பிரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காகலாம் கவலைப்படாதீங்க, மற்ற ஜாங்கிரி நல்லாவே வரும். அதே மாதிரி எண்ணெய் வந்து கடாய் வந்து குழி கடாயாக இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஸ்கில்லட் மாதிரி இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய கடாய் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம், போகிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ கொஞ்சம் நேரத்தில் லைட்டாக நிறம் மாறும்போது இப்படி இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கணும். ஸ்டவ்வை வந்து கம்ப்ளீட்டாக மீடியம் ஃப்ளேம், அதாவது லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா உள்ள நல்ல மாவு வெந்து வெளியில் நல்லா இந்த மாதிரி அழகாக சிவந்து சூப்பராக வரும். நிறம் மாறிடக்கூடாது ரொம்பவும், பார்த்துக்கோங்க. அந்த ஈர சலசலப்பு எல்லாமே அடங்கிட்டு இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மிதக்கும். இப்போ எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு சக்கரைப்பாகுல சேர்த்துருங்க. சக்கரைப்பாகு வந்து சூடாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க, சூடாக இருந்தால் தான் ஈஸியாக வந்து சட்டுன்னு வந்து உறிஞ்சும். இதே மாதிரி அடுத்தடுத்த பேட்ச் வந்து போட்டுட்டு சக்கரைப்பாகுல எல்லாத்தையுமே வந்து சேர்த்துட்டு ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் ஊற விட்டாலே போதும், நல்லா ஜூஸியாக ரெடி ஆகிடும். நான் வந்து ஒரு 1 மணி நேரம் மட்டும் ஊற விட்டு வச்சுருந்தேன், நல்லா ஜூஸியாக இந்த மாதிரி ரெடி ஆகிருக்கு பாருங்கள்.
இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சில பேர் வந்து ஊற விடுவாங்க. அந்த மாதிரி ஊற வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்படி ஊற வச்சாலே நல்லா ஜூஸியாக இருக்கும். அதாவது ரெண்டுமே நல்லா சூடாக இருந்துச்சுன்னா ஈஸியாக அந்த சக்கரைப்பாகை உறிஞ்சிட்டு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், ஜூஸியாகவும் இருக்கும், மேலே லைட்டாக கிறிஸ்பியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.